ஹலோ எவ்ரிவன் இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் கிளிப்டு வேர்ட்ஸ் வாட் இஸ் கிளிப்டு வேர்ட்ஸ் கிளிப்டு வேர்ட்ஸ் மீன்ஸ் சம் வேர்ட்ஸ் ஆர் ஷார்ட் அண்ட் சம் வேர்ட்ஸ் ஆர் ஷார்ட் அண்ட் பை கிளிப்பிங் ஒரு லாங் வேர்டை ஷார்ட் பண்ணுறோம் ரீடைனிங் தி சேம் மீனிங் நம்ம ஷார்ட் பண்ணாலும் அதோட மீனிங் மாறக்கூடாது சம் வேர்ட்ஸ் ஆர் ஷார்ட் அண்ட் பை கிளிப்பிங் ரீடைனிங் தி சேம் மீனிங் அண்ட் திஸ் இஸ் கோல்டு கிளிப்டு வேர்ட்ஸ்

மீதி இருக்கக்கூடிய மெமோ அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம் ஸோ ரேண்டம்னாலும் மெமோனாலும் சேம் மீனிங் தான் அந்த லாங் வேர்டை நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதுறோம் திஸ் இஸ் கால்டு கிளிப்படு வேர்ட்ஸ் அதில் திஸ் இஸ் பேக் கிளிப்பிங் த செகண்ட் டைப் இஸ் கால்டு ஃப்ரண்ட் கிளிப்பிங் செகண்ட் டைப் இஸ் ஃப்ரண்ட் கிளிப்பிங் தட் மீன்ஸ் ஃப்ரண்ட் போர்ஷன் கிளிப்படு எக்ஸாம்பிள் இஸ் ஏரோப்ளேன் ஏரோப்ளேனில் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா பிளேன் பிளேன்னு சொன்னாலும் ஏரோப்ளேன்னு சொன்னாலும் த சேம் மீனிங் த ஆன்சர் இஸ் பிளேன் த தேர்ட் டைப் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப்பிங் தேர்ட் டைப் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப்பிங் ஃப்ரண்ட்லேயும் கிளிக் பண்ணணும் பேக்லேயும் கிளிக் பண்ணணும் கிளிப்பிங் அட் போத்ஸு கிளிப்பிங் அட் போத்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்சா இன்ஃப்ளூயன்ஸாவில் இன் கட் பண்ணியாச்சு என் இஸ் இஎன் இஸ் ஏ அதையும் கட் பண்ணியாச்சு ரிமைனிங் இருக்கிறது எஃப்எல்யூ ஸோ இன்ஃப்ளுயன்சா இஸ் கோல்டு டிசீஸ் தட் இஸ் ஃப்ளூ டிசீஸ் நவ் வி ஆர் கோயிங் டு சி த ஃபஸ்ட் பேக் கிளிப்பிங் த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் பேக் கிளிப்பிங் இந்த வேர்ட் இஸ் அக்ரிகல்ச்சர் லாங் வேர்ட் இஸ் அக்ரிகல்ச்சர் பேக்கில் கிளிக் பண்ணியாச்சு ஸோ ஃப்ரண்டில் இருக்கிற அக்ரி அக்ரிகல்ச்சர்னால் அக்ரி டெமான்ஸ்ட்ரேஷன் டெமான்ஸ்ட்ரேஷனில் பேக்கில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டா டெமோ அப்படிங்கிற வேர்டு கிடைக்குது ஸோ டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்டில் என்ன சொல்லலாம்னா டெமோ அப்படின்னு சொல்லலாம் ஜிம்னாஷியம் ஜிம் கிலோகிராம் கிலோ பேக்கில் இருக்கிறத கிளிக் பண்ணியாச்சு ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறத எடுத்துருக்குறோம் ஜிம்முக்கு போகிறோம் கிலோகிராம் ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லுவோம் கிலோ லெபோரேட்ரி ஷார்ட் ஃபார்மில் லேப் த ஃபர்ஸ்டில் இருக்கிறது மட்டும் பேக்கில் இருக்கிறத கிளிப் பண்ணியாச்சு ஸோ தட் இட் இஸ் பேக் கிளிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோட்டோகிராஃப் கிராஃப் விட்டுட்டு ஃபோட்டோ பேக்கில் இருக்கிற கிராஃபை கட் பண்ணியாச்சு ஃபோட்டோ ரெப்ரஸன்டேட்டிவ் ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஆர்இபி ரெப்ரசன்டேட்டிவை ஷார்ட் ஃபார்மில் என்னென்னு சொல்லலாம்னா ரெப் அப்படின்னு சொல்லலாம் சிக்னேச்சர் சிக்னேச்சர் எப்படி சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில் சைன் ஸோ பேக்கில் இருக்கிறத கிளிக் பண்ணியாச்சு ஸோ சைன் என்கிற வேர்ட் கிடைக்கிது ஸ்பெக்டக்கல்ஸ் ஸ்பெக்டக்கல்ஸை ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டாக்ஸி கேபு டாக்ஸி கேபை விட்டாச்சு ஸோ டாக்ஸி அப்படின்னு சொல்கிறோம் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூப் லைட்டு டியூப் லைட்டில் லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு டியூப் நெக்ஸ்ட் வெஜிடேரியன் வெஜிடேரியனை ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்வோம் வெஜ் வெட்னரி வெட்னரிய ஷார்ட் ஃபார்மில் வெட்ட வீட்டி ஜுவாலஜிக்கல் பார்க்கு ஜுவாலஜிக்கல் பார்க்கை ஷார்ட் ஃபார்மில் ஜூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ திஸ் இஸ் பேக் கிளிப்பிங் நான் த செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரண்ட்டு கிளிப்பிங் ஃப்ரண்ட் கிளிப்பிங்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பார்ட்டை ரிமூவ் பண்ணிடணும் ரிமைனிங்கை நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம் திஸ் இஸ் கால்ட் ஃப்ரண்ட் கிளிப்பிங் ஹியர் தைக் ஏரோப்ளேன் ஏரோப்ளைனில் என்ன கிளிக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டை க்ளிப் பண்ணிட்டோம் விட்டுட்டோம் ரிமைனிங் இருக்கிறது பிளேன் ஏரோப்ளைன்னாலும் பிளேன்னாலும் ஒன்று தான் பை சைக்கிள் பை கட் பண்ணியாச்சு ரிமைனிங் இருக்கிறது சைக்கிள் சைக்கிள்னு சொல்லுவோம் ப்ரைட் க்ரூம் ப்ரைட் விட்டாச்சு கட் பண்ணியாச்சு ஸோ ரிமைனிங் இருக்கிறது க்ரூம் ஹேம்பர்கர் ஹேம்பர்கரில் ஹாம் கட் பண்ணியாச்சு பர்கர் ஹேண்ட் கர்ச்சீஃப் ஹேண்ட் கர்ச்சீஃப்னு எல்லா நேரமும் சொல்ல மாட்டோம் கர்ச்சீஃப் ஹேண்ட் அதை கிளிப் பண்ணியாச்சு ரிமைனிங் இருக்கிறது கச்சேஃப் நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரில் ஹெலி கட் பண்ணிவிட்டு காப்டர் நெக்ஸ்ட்டு டெலிஃபோன் டெலிஃபோனில் எப்பவும் டெலிஃபோன்னு சொல்ல மாட்டோம் ஃபோன் தான் சொல்லுவோம் ஸோ டெலி கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது ஃபோன் ஸோ திஸ் இஸ் கால்டு ஃப்ரண்ட் கிளிப்பிங் ஃப்ரண்ட் கிளிப்பிங்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணி எழுதுறது தான் நம்ம ஃப்ரண்ட் கிளிப்பிங் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரண்ட் அண்டு பேக் கிளிப்பிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப்பிங் அப்படின்னா டி மார்க்கெட்டு ஃப்ரண்ட்லியும் கிளிக் பண்ணணும் லாஸ்டில் இருக்கிறது பேக்லியும் கிளிக் பண்ணணும் மிடலில் இருக்கிறதான் நம்ம எழுதணும் மார்க்கேட்டு ஸ்பெல்லிங் இங்கே வேரி ஆகுது ஒரு சில வேர்டுக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் வேரி ஆகும் மார்க்கேட்டு டி மார்க்கெட் மார்க் இன்ஃப்ளூயன்ஸா இன் கட் பண்ணியாச்சு கடைசியாக இருக்கிற இஎன் கட் பண்ணியாச்சு மிடில் இருக்கிற ஃப்ளூ மிடில் இருக்கிற ஃப்ளூ ரெஃப்ரிஜிரேட்டர் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஆர்இ கட் பண்ணியாச்சு லாஸ்டில் இருக்கிற or ஆர் ஏடிஓோ ஆர் கட் பண்ணிவிட்டு மிடிலில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் பட் அ ஸ்பெல்லிங் ஹியர் வேரிஸ் எஃப்ஆர்ஐ டிஜிஇ அப்படிங்கிறது ஆன்சரில் கொடுத்துருக்குறோம் ஓகே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சூஸ் த கிளிப்டு வேர்ட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ ஒரு வேர்டை கொடுத்துட்டு கீழே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன்ஸில் அந்த லாங் வேர்டுக்கு ஷார்ட் பண்ணால் எந்த வேர்டு கரெக்டாக இருக்கும் அதே மீனிங்கை தரும் அப்படிங்கிறது தான் வேர்டு இந்த பேட்டன்ல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அட்வர்ட் ஆட் அட்மெண்ட் அட்வர்மெண்ட் ஸோ ஆட் இதுதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃப்ளூயன்ஸா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்குது ஸோ இன் கட் பண்ணிவிட்டு என்ஸா கட் பண்ணிவிட்டு ஃப்ளூ ஸோ அந்த ஃப்ளூ எங்கே இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷன் மற்றதெல்லாம் வேறு இருக்குது ஓகே ஸோ திஸ் இஸ் கால்ட் கிளிப்டு வேர்ட்ஸ் கிளிப்டு வேர்ட்ஸில் த்ரீ டைப்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் கிளிப்பிங் பேக் கிளிப்பிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப்பிங் நம்ம ஷார்ட் பண்ணி எழுதியிருந்தாலும் அதே மீனிங்கை கொடுக்கக்கூடியது தான் கிளிப்டு வேர்ட்ஸ் தேங்க் யூ சில்லு